திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் இன்றும் நாளையும் மிக கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தில் கனமழை எதிரொலி. பல மாவட்டங்களில் இன்று பள்ளிக் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க திருத்தம் மேற்கொள்ள இன்றும் நாளையும் சிறப்பு முகாம்கள். பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாநில தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தல். தரங்கம்பாடி அருகே உப்பனாற்றில் கரை பழுதால் வெள்ளக்காடான விளைநிலங்கள். கடல் நீர் உட்புகுவதால் 10-க்கும் மேற்பட்ட கிராமங்களில் நிலத்தடி நீராதாரம் பாதிப்பு. கடலூரில் கனமழையின் போதும் பல ஏரிகள் நிரம்பவில்லை. வாய்க்கால்களை முறையாக தூர்வாராததே காரணம் என குறைதீர்ப்பு கூட்டத்தில் விவசாயிகள் சரமாரி குற்றச்சாட்டு. தொடர் கனமழையால் தூத்துக்குடி மாநகராட்சி குறிஞ்சி நகரில் 80-க்கும் மேற்பட்ட வீடுகள் பாதிப்பு. வீடுகளில் அனைத்து பொருட்களும் சேதமடைந்ததால் மக்கள் கவலை. உசிலம்பட்டி அருகே பெரிய கண்மாய் நிரம்பி கரைகளில் உடைப்பு. 500-க்கும் அதிகமான ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். கான்பூர் டெஸ்டில் வலுவான நிலையில் நியூசிலாந்து அணி. இரண்டாம் நாள் முடிவில் விக்கெட் இழப்பின்றி 129 ரன்கள் சேர்ப்பு. அரசியல் சாசனத்தின்படி குடிமக்களின் உரிமைகளை காக்க வேண்டும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். வரும் டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி டெல்லிக்கு வரும் ரஷ்ய அதிபர் விளாதிமிர் புதின் 21வது இந்திய ரஷ்ய ஆண்டு மாநாட்டில் கலந்து கொள்கிறார். டிசம்பர் 15ஆம் தேதி முதல் வெளிநாடுகளுக்கு பயணிகள் விமான சேவை தொடங்கும் என இந்திய விமான போக்குவரத்துத்துறை அறிவித்துள்ளது. பஞ்சாப் முகாமில் ஆயுதங்களை திருடி வந்து மாவோயிஸ்டுகளுக்கு சப்ளை செய்த PSF-A2 உள்ளிட்ட 5 பேரை ஜார்க்கண்ட் ADS படை அதிரடியாக கைது செய்தது. இந்தியாவின் 20 நகரங்களில் செயல்படும் சீன நிறுவனங்களிடம் வருமான வரித்துறை சோதனை நடத்தியது. குடும்ப வழக்குகள், சின்ன சின்ன கிரிமினல் வழக்குகளை எல்லாம் உச்சநீதிமன்றம் விசாரிப்பதை குறைக்க வேண்டும் என மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் கே வேணுகோபால் கூறியுள்ளார். ஊழல் வழக்கில் பிரேசில் ஒலிம்பிக் கமிட்டி தலைவர் கார்லோஸ் ஆர்தர் நுஸ்மானுக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. ISL கால்பந்து தொடரின் இன்றைய லீக் ஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால், மோகன் பகன் அணிகள் மோதுகின்றன. அடுத்த 2 நாட்களுக்கு கடலோர மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கையும் அதை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கையும் விடப்பட்டுள்ளதாக வானிலை ஆய்வு மைய தென்மண்டல இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை தீவிரமாக உள்ளது. மழை குறித்த முன்னறிவிப்பை பொறுத்தவரையில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், கன்னியாகுமரி, ராமநாதபுரம், திருச்சிராப்பள்ளி, கரூர், நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையும், பிற மாவட்டங்களில் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழையும் பெய்யக்கூடும். 28ஆம் தேதி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களில்
ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், அரியலூர், திருச்சிராப்பள்ளி, கரூர், மதுரை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழையும், பிற பகுதிகளில் மிதமான மழையும் பெய்யக்கூடும். இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுரையின்படி சிறப்பு சுருக்க முறை திருத்தம் 2022 இரண்டாம் கட்ட சிறப்பு முகாம்கள் இன்றும் நாளையும் மண்டலங்கள் 4, 5, 6, 8, 9, 10 மற்றும் 13க்குட்பட்ட சென்னை மாவட்டத்தில் உள்ள 16 சட்டமன்ற தொகுதிகளின் வாக்குச்சாவடிகளில் நடைபெறவுள்ளதாக சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது. 2022 ஜனவரி மாதம் 1ஆம் தேதியன்று 18 வயது பூர்த்தி அடைபவர்கள் வாக்காளர் பட்டியலில் தங்கள் பெயர்களை சேர்க்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஏற்கனவே வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றவர்கள் விவரங்களை திருத்தம் செய்ய, முகவரி மாற்றம் செய்ய மற்றும் பெயர்களை நீக்கம் செய்ய இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு சென்னை மாநகராட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. மயிலாடுதுறையில் தொடர் மழையால் தரங்கம்பாடி முதல் நண்டலாறு வரையில் 2 கிலோமீட்டர் தூரம் இருபுறமும் விளைநிலங்கள் தண்ணீர் சூழ்ந்து கடல் போல் காட்சியளிக்கிறது. இந்த நிலைக்கு தரங்கம்பாடி நகர் பகுதியிலிருந்து முகத்துவாரம் வரை உப்பனாற்றின் இருபக்க கரைகளும் பல ஆண்டுகளாக பராமரிப்பு இல்லாமல் சீதைந்ததே காரணமாகும். ஆற்றின் முகத்துவாரம் தூர்வாரப்படாததால் தண்ணீர் கடலுக்கு செல்லாமலும் கடல் சீற்றத்தால் உப்பு நீர் உட்புகுந்தும் நகர்ப்பகுதி முழுவதுமே கடல் போல் காட்சியளிக்கிறது. இதனால் விஎன்பாளையம், ஆரப்பாளையம், ராஜீவ்புரம், மேட்டுப்பாளையம், விஜிடி நகர், கழுவந்திட்டு, சித்தாந்திரி, பேட்டை உள்ளிட்ட கிராமங்களும் தரங்கம்பாடி நகர் பகுதியும் கடல் நீர் சூழ்ந்து பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆற்றின் வழியே கடல் நீர் 12 கிலோமீட்டர் வரை உட்புகுவதால் 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் நிலத்தடி நீர் ஆதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே உப்பனாற்றின் முகத்துவாரத்தை தூர்வாரவும் இருபக்க கரைகளை பலப்படுத்தவும் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாய குறைதீர் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் பாலசுப்ரமணியம் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அனைத்து துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். மாவட்டத்திலிருந்து பல பகுதிகளில் இருந்து விவசாயிகள், விவசாய பிரதிநிதிகள் வருகை தந்திருந்தனர். நல்லூர் விவசாயிகள் பாதிக்கப்பட்ட சோளம், பருத்தி பயிர்கள் கொண்டு வந்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். இக்கூட்டத்தில் பேசிய விவசாயிகள் மாவட்டத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட முக்கிய காரணம் பல இடங்களில் வாய்க்கால்கள் சரியாக தூர்வாரப்படாததே என்றனர். மாவட்டமே வெள்ளக்காடான போதிலும் பட்டாம்பாக்கம், மனம் தவிழ்ந்த புத்தூர், திருத்துறைப்பூண்டி உள்ளிட்ட பல பகுதிகளில் ஏரிகள் நிரம்பவில்லை என குற்றம் சாட்டினர். பிராந்தரங்கட்டு பிரதான வாய்க்காலை தூர்வாரினாதான் நமக்கு தண்ணி சேஃபாக இருக்கும், விவசாயிக்கு பயன்படும். அங்கே தூர் வராமல் ஒரே நாணல் இருக்குது. அதில் வந்து 18 ஏரி பாசன ஏரி, பிராந்தரங்கட்டில் பிரதான ஏரி 18 ஏரி இருக்குது. நெடுஞ்சேரி, கானூர், நகரப்பாடி, அம்புசுவல்லிப்பேட்டை, குணமங்கலம், இது மாதிரி பல்வேறு கிராமங்களில் ஏரி இருக்குது. அந்த ஏரியெலாம் பிரதான வாய்க்காலே சுத்தமாக தூர் வரல. அந்த ஏரி தூர் வராமல் எல்லாமே புதுர்வடிந்து போய் தண்ணி சேடையாக நின்று மழை பெஞ்சால் தண்ணி வெளியில் போக முடியல. விவசாய நிலங்களில் தண்ணியும் வெளில போக முடியல. அந்த ஏரியில் உள்ள தண்ணி வெளில வர முடியல. 33 ஏரி இருக்குது. சிஸ்டம் ஏரி, நான் சிஸ்டம் ஏரி, பஞ்சாயத்து உட்பட்ட ஏரி, இந்த ஏரியில் அனைத்துமே ஆக்கிரமிப்பால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. எல்லாருமே அரசியல் பிரதிநிதிகள் இருக்காங்க. அதிகாரிகள் அவங்கள்ட்ட போய் நெருங்கி ஆக்கிரமிப்பு எடுக்க முடியல. அப்படியே அவங்க போனாலும் எங்கேருந்து ஒரு ஃபோன் கால் வருது, திரும்பி ரிட்டர்ன் வந்துடுறாங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா, வரத்து தண்ணியும் தற்போது பெய்யக்கூடிய மழை நீரும் ஆங்காங்கே அப்படியே தேங்கியிருக்கு. தேவங்குள்ள நாங்கள் வந்து ஒரு வாய்க்கால் வந்து தூர் வாருவதற்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 15-10 ஆண்டுகளாக நான் மனு கொடுத்துட்டு வரேன். இது வரைக்கும் அந்த வாய்க்காலில் தூர் வரல. அந்த 9 கிலோமீட்டர் அந்த வாய்க்கால் வந்து இது வரைக்கும் தூர் வராதனால அந்த இடத்துல உள்ள 100 ஏக்கர் வந்து நிலம் வந்து வீணாகுது. வருடத்திற்கு 3 முறை 2 முறை வந்து நாங்கள் நடுநட்டு இருக்கோம். இது சம்பந்தமாக முதலமைச்சருக்கு சிஎம் செல்லிலேருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலேருந்து விவசாயத்துறை செயலாளர் மூலம் நாங்கள் மெயில் அனுப்பியும் பார்த்துட்டோம். இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. தொடர் கனமழை காரணமாக தூத்துக்குடி மாநகராட்சிக்குட்பட்ட குறிஞ்சி நகர் பகுதிகள் 80க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழைநீர் புகுந்துள்ளதால் மக்கள் அவதி அடைந்துள்ளனர். ஐயா, தண்ணி இப்போ அடிக்கடி 4 வருஷம் ஆகுது, தண்ணி வந்து கட்டிடுது. யாரும் தண்ணி கட்டின நேரம் வரமாட்டேக்காங்க. கொசு கடிக்கு பாம்பு வருது, பாம்பரணை வருது. குழந்தைகளை வச்சு தூங்க முடியல. ஆடு மாடுலாம் சேதம். வாசல் விட்டு இறங்க முடியல. சாப்பிட கூட வருமானத்துக்கு எங்கே கடை தொழிலும் இல்லை.
வெளியில் போய் எந்த ஒரு இது வாங்கவும் முடியல. ரொம்ப தண்ணியிலேருந்து தத்தளிக்கும். யாருமே வந்து எட்டியே பார்க்க வர மாட்டேங்க. ஓமோ இதான் வர்த்தோட்டம் இப்படி தான் பண்ணுவாங்க. சரி கொஞ்சம் லேட்டாக தான் எடுப்பாங்க எடுக்காங்க. சரி அது மாதிரி எடுப்பாங்க நினச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த வரைக்கும் எடுத்துருக்கோம். இன்ன வரைக்கும் வரவே இல்லை. ஆனால் எங்களுக்கு அங்கிட்டு உள்ள தண்ணி தான் எனக்கு வீட்டு தண்ணி கூட இது கிடையாது. எங்களுக்கு அங்கே ரோட்டில் உள்ள தண்ணி தான் எங்களுக்கு. நாங்கள் வந்து மேடையேற்ற முடியல. அதனால் எங்களுக்கு இப்படி தான் கிடக்குது. தொடர் கனமழை காரணமாக தமிழகம் முழுவதும் 15-க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, திருச்சி, திருவாரூர், அரியலூர், கடலூர், விழுப்புரம், பெரம்பலூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், ராமநாதபுரம், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான உத்தரவுகளை அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் வெளியிட்டுள்ளனர். இந்திய தொழில் கூட்டமைப்பும் தமிழக அரசின் எல்காட் நிறுவனமும் இணைந்து நடத்தும் கனெக்ட் கருத்தரங்கு சென்னையில் தொடங்கியது. ஆஸ்திரேலியா, ஜெர்மனி, இஸ்ரேல், சிங்கப்பூர், சுவிட்சர்லாந்து, அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த நிறுவனங்கள் மற்றும் தொழில்துறை நிபுணர்களும் கருத்தரங்கில் பங்கேற்றுள்ளனர். இந்த நிகழ்வில் மாநில தரவு கொள்கையை முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டார். தமிழ்நாடு மின் ஆளுமை நிறுவனம் மற்றும் சென்னை கணிதவியல் நிறுவனம் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. சபரிமலையில் தரிசனத்திற்காக வரும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. நீண்ட வரிசையில் நின்று பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர். முன்பதிவு செய்யும் பக்தர்கள் வராமல் இருந்தால் முன்பதிவு செய்யாத பக்தர்கள் அனுமதிக்க நிலக்கல் பகுதியில் முன்பதிவு மையம் அமைக்கப்பட்டுள்ளது. பக்தர்கள் வருகை அதிகரித்தாலும் அப்பம், அரவணை உள்ளிட்ட பிரசாதம் போதிய அளவில் இருப்பு உள்ளதாக தேவசம்போடு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் காற்று மாசுபாட்டை குறைக்கும் விதமாக தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் பள்ளி மாணவர்கள் மிதிவண்டி பயன்படுத்துவதையும் நடந்து செல்வதை ஊக்குவிக்கவும் இ கமேட் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகரில் கார்பன் உமிழ்வு மற்றும் காற்று மாசுபாடு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. எனவே காற்று மாசை குறைக்கும் விதமாக பள்ளி மாணவர்கள், குறிப்பாக 8, 9, 10 வகுப்பு படிக்கும் மாணவர்கள் பள்ளிக்கு செல்வதற்கு மிதிவண்டி பயன்பாட்டையும் நடந்து செல்வதை ஊக்குவிக்கவும் இ கமிட்டி என்கிற திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. சென்னை நகரம் முழுவதும் உள்ள 200-க்கும் மேற்பட்ட உயர்நிலை பள்ளிகள் இதில் இணைவது தொடர்பாக அறிக்கை அனுப்பப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் தலைவர் உதயன் இ ஆப்பா தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் முசலம்பட்டி அருகே கனமழையால் 500-க்கும் அதிகமான ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. மதுரை மாவட்டம் முசலம்பட்டி அருகே விக்கிரமங்கலம் கிராமத்தில் உள்ள சுமார் 250 ஏக்கர் பரப்பளவு பெரிய கண்மாய் திருமங்கலம் பிரதான கால்வாயிலிருந்து வரும் வைகை நீரால் கணிசமாக நிரம்பியிருந்தது. இந்நிலையில் கனமழை காரணமாக பெரிய கண்மாய் முழுவதுமாக நிரம்பியது. இதனால் கரைகளில் உடைப்பு ஏற்பட்டு அருகே விவசாய நிலங்களுக்குள் நீர் புகுந்து சுமார் 500-க்கும் அதிகமான ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் சேதமானது. எனவே அரசு நடவடிக்கை எடுத்து கண்மாயை தூர்வாரி ஆக்கிரமிப்புகளை அகற்ற பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கூவம் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் நேப்பியர் பாலம் அருகே வெளிநாட்டு பறவைகளின் வருகை அதிகரித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை தீவிரம் அடைந்துள்ள நிலையில் சென்னையின் முக்கிய ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக கூவம் ஆறு கடலோடு கலக்கும் நேப்பியர் பாலம் அருகே வெளிநாட்டு பறவைகளின் வரத்து அதிகமாக உள்ளது. நாரை, கொக்கு, கொண்டை குருவிகள், வானம்பாடிகள் உள்ளிட்ட பறவைகளின் எண்ணிக்கை முகத்துவாரம் பகுதிகளில் அதிகமாக காணப்படுகிறது. பறவைகள் தங்கி இனப்பெருக்கம் செய்வதற்கும் உணவு உட்கொள்வதற்கும் கூவம் நதிக்கரை சாதகமான சூழலை கொண்டுள்ளதால் பெரியார் பாலத்திலிருந்து நேப்பியர் பாலம் இடைப்பட்ட 1.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு பறவைகள் சரணாலயம் போல் காட்சியளிக்கிறது. கூவம் முகத்துவாரம் பகுதி மிக ரம்மியமாக காட்சியளிப்பதால் அப்பகுதி வழியே செல்லும் மக்கள் புகைப்படம், செல்ஃபி எடுத்து செல்கின்றனர். விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த ஒரு வார காலமாக தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள முக்கிய நீர்நிலைகள் முழுவதுமாக கொள்ளளவை எட்டியுள்ளது.
விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள 506 ஏரிகளில் 470 ஏரியில் முழு கொள்ளளவை எட்டி தற்போது உபரிநீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. மேலும் 18 ஏரிகள் 75% கொள்ளளவை எட்டியுள்ளது. மேலும் 15 ஏரிகள் 50% கொள்ளளவை எட்டியுள்ளது. இந்த நிலையில் உபரிநீர் வெளியேறி வருவதால் அந்த நீர் முழுவதும் சாலைகளிலும் கிராமப்புற குடியிருப்பு பகுதிகளிலும் செல்கிறது. மேலும் மழை அதிகளவு பெய்தால் நீர்வரத்து அதிகரித்து ஊருக்குள் புகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் மாவட்ட நிர்வாகம் தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தியுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்ததால் 15 ஆண்டுகளுக்கு பிறகு தட்டாங்குட்டை ஏரி நிரம்பியுள்ளது. மேலும் தட்டாங்குட்டை ஏரியிலிருந்து வெளியேறும் உபரி நீரானது 10-க்கும் மேற்பட்ட கிராமங்கள் வழியாக சென்று இறுதியாக அணைப்பாளையம் ஏரியை சென்றடைகிறது. வெளியேறும் உபரி நீரால் 2000-க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயன்பெறுவர். இந்நிலையில் ஏரி நிரம்பி வெளியேறும் உபரி நீரை வரவேற்று பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மலர் தூவி மற்றும் கிடா வெட்டி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மாவட்டம் போடி மற்றும் தேவாரம் பகுதிகளில் விவசாயிகள் ஆடு வளர்ப்பையே பிரதான தொழிலாக மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இப்பகுதிகளில் வறட்சி நிலவியதால் கால்நடைகளுக்கு தீவன தட்டுப்பாடு நிலவியது. இதனால் கால்நடை வளர்ப்போர் தீவனத்திற்காக பல கிலோமீட்டர் தூரம் கால்நடைகளை மலைப்பாங்கான பகுதிகளுக்கு மேய்ச்சலுக்கு அழைத்து சென்றனர். இந்நிலையில் தற்போது தொடர் மழை பெய்து வருவதால் தட்டுப்பாடு நீங்கி தீவன பயிர்களின் பரப்பளவு அதிகரித்துள்ளது. இதனால் கால்நடை வளர்ப்போர் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் தங்கள் பகுதிகளில் உள்ள விவசாய நிலங்களுக்கு இயற்கை உரங்களான கால்நடைகளின் சாணம் மற்றும் இதர பொருட்களை விவசாயிகளுக்கு வழங்கி வருவதாக தெரிவிக்கின்றனர். திருச்சி எதுமலை அருகே உள்ள பாலையூர் ஏரி 15 வருடங்களுக்கு பிறகு நிரம்பியுள்ளது. 110 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த ஏரி வரதராஜபுரம் பகுதியிலிருந்து வரக்கூடிய வரத்து வாய்க்கால் மூலம் பெய்த மழையினால் ஏரி முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. ஏரியின் மூலம் 250 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசனம் பெறுகின்றன. தற்பொழுது எதுமலை, பாலையூர், எதுமலை தெற்கு உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள வீடுகளில் ஏரி நீர் சூழக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. 15 வருடங்களுக்கு பிறகு ஏரி நிரம்பியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தாலும் தொடர்ந்து மழை பெய்துள்ளதால் மக்கள் பதட்டத்துடன் இருக்கின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி புளியாண்டப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள அங்கன்வாடி மைய வளாகத்தை சுற்றி மழைநீர் தேங்கியது. இதையடுத்து நீர் தேங்கியுள்ள பகுதிகளில் மண் கொட்டுவதற்காக அங்கு உள்ளவர்கள் போக்கம்பட்டி எலவமரத்து ஏரியில் மண் எடுக்க சென்றபோது அப்பகுதியிலிருந்த ஓலா நிறுவனத்தினர் தடுத்துள்ளனர். இதையடுத்து அப்பகுதியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் அங்கு வந்த போச்சம்பள்ளி காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி மண் எடுத்துக்கொள்ள அனுமதி பெற்றுத் தருவதாக உறுதியளித்ததையடுத்து கூட்டத்தினர் கலைந்து சென்றனர். கனமழை காரணமாக சென்னை பல்லாவரம் அடுத்த அனகாபுத்தூர் பாலாஜி நகரில் உள்ள தெருக்களில் வீடுகளுக்குள் நீர் புகுந்து தேங்கியுள்ளதால் இதனால் அப்பகுதி மக்கள் கடும் சிரமம் அடைந்து வருகின்றனர். முழங்கால் வரை மழைநீர் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகளும் ஊர்ந்து செல்கின்றனர். எனவே தாம்பரம் மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக மழைநீரை அப்புறப்படுத்த அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். ஈரோட்டில் காவலரின் காலை துளைத்த 2 துப்பாக்கி குண்டுகளை அதிவிரைவாக அகற்றி மருத்துவர்கள் சாதனை படைத்தனர். சத்தியமங்கலம் சிறப்பு காவல் பிரிவில் பணிபுரியும் சந்தோஷிற்கு கால் பாதத்தில் 2 துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்து கோவை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு முடநீக்கியல் மற்றும் விபத்து சிகிச்சை துறை இயக்குநர் தலைமையில் கொண்ட குழு அமைக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்ட 2.5 மணி நேரத்திற்குள் 2 குண்டுகளும் CRM எனப்படும் நவீன ஊடுகதிர் கருவியை பயன்படுத்தி அகற்றப்பட்டது. விரைவாக செயல்பட்டு அறுவை சிகிச்சை செய்த மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ ஊழியர்கள் ஆகியோரை கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் நிர்மலா பாராட்டினார்.
அகஸ்தியர் அருவியில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் சோரிமுத்து ஐயனார் கோவிலுக்கு பக்தர்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் மழையால் நெல்லை மாவட்டம் பாபநாசம், காரையார் மற்றும் சேர்வலாறு அணைகளில் இருந்து சுமார் 20,000 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதன் காரணமாக அகஸ்தியர் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பாபநாசம் தலையணை பகுதிகளும் நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் காரையார் சோரிமுத்து ஐயனார் கோவிலுக்கு பக்தர்கள் செல்ல வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை இதுவரை இயல்பை விட 208 மில்லிமீட்டர் கூடுதலாக மழை பெய்துள்ளது. இந்த நிலையில் ராமநாதபுரத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைத்திருக்கும் நாள் கூட்டத்தில் பெரும்பாலான விவசாயிகள் தங்களுக்கு உரம் கிடைக்கவில்லை என்றும் வெளிச்சந்தையில் உரம் கூடுதல் விலைக்கு விற்கப்படுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியரிடம் முறையிட்டனர். மேலும் வேளாண்மை கடன்களை பாகுபாடின்றி அனைத்து விவசாயிகளுக்கும் வழங்க கேட்டுக் கொள்ளப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அடுத்த இளமனூர் கிராமத்தைச் சேர்ந்த சுரேஷ் காவலராக பணிபுரிந்து வந்தார். சில தினங்களுக்கு முன்பு பணி நிமித்தமாக இருசக்கர வாகனத்தில் இளையான்குடி திருவேங்கடம் சாலையில் சென்று கொண்டிருந்தபோது வாகன விபத்தில் சிக்கி உயிரிழந்தார். இந்த நிலையில் அவரது உடலுக்கு காவல்துறை சார்பாக மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து சுரேஷின் உடல் அரசு மரியாதையுடன் இளமனூர் கிராமத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. கேரள எல்லையான கோட்டைவாசல் பகுதியில் கேரள போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த ஒரு வாகனத்தை சோதனை செய்ததில் 70 கிலோ கஞ்சா கைப்பற்றப்பட்டது. வாகனத்தை ஓட்டி வந்த ஆந்திராவைச் சேர்ந்த ஹரிபாபு மற்றும் மாயா ஆகிய இருவர் மீது கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வழக்கு பதிந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. மதுரை விமான நிலையத்தில் இலங்கை செல்வதற்காக வந்திருந்த விமான பயணிகளிடம் சுங்க இலாக்காவினர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது முகமது அஜ்மீன், சிக்கந்தர் ஆகிய இருவரை சோதனை செய்ததில் அவர்களின் காலணிகளில் சுமார் 40,000 அமெரிக்க டாலர்கள் மறைத்து கொண்டு வந்தது தெரியவந்தது. இதையடுத்து இருவரிடமும் சுங்க இலாக்கா நுண்ணறிவு பிரிவினர் விசாரணையை தீவிரப்படுத்தினர். கடத்த முயன்ற அமெரிக்க டாலர்களின் இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் 30 லட்சம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் லாஸ்பேட்டை, உருளையன்பேட்டை, தன்வந்திரி நகர் உட்பட்ட பகுதிகளில் நிகழ்ந்த பல்வேறு வழிப்பறிகள், செயின் பறிப்பு உள்ளிட்ட 12 வழக்குகளில் குற்றவாளிகள் தேடப்பட்டு வந்தனர். இது தொடர்பாக சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்ததில் மதுரையைச் சேர்ந்த கார்த்திக், உண்டியில் செந்தில், ராம்கி, ஆனந்த் குற்றச் செயல்களில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து புதுச்சேரி குற்றப்பிரிவு போலீசார் மதுரைக்கு சென்று 4 பேரையும் கைது செய்தனர். நீலகிரி மாவட்டம் உதகை வட்டாட்சியர் அலுவலகத்தில் வருவாய் ஆய்வாளராக பணியாற்றியவர் தாண்டவ நடராஜன். இவர் கடந்த 2007 ஜான் பாஸ்கோ என்பவரிடம் வாரிசு சான்றிதழ் அளிக்க லஞ்சம் பெற்றதாக தொடுக்கப்பட்ட வழக்கு ஊழல் மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் நீதிமன்றம் தாண்டவ நடராஜனுக்கு 9 சிறை தண்டனையும் 6,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பு வழங்கியது. திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணிபுரிந்து வந்தவர் கர்ணன். இந்த நிலையில் வாகன சோதனையின்போது குடிபோதையில் வாகனம் ஓட்டியவர்களிடமிருந்து வசூலிக்கப்பட்ட அபராத தொகையான 10,40,000 ரூபாயுடன் அவர் தலைமறைவானார். இதனையடுத்து கர்ணனை பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சீனிவாசன் உத்தரவிட்டுள்ளார். ராமநாதபுரம் மூலக்கொத்தளம் பகுதியைச் சேர்ந்த கஸ்தூரி என்பவர் உடல்நிலை பாதிக்கப்பட்ட தனது 2.5 மாத ஆண் குழந்தையை அம்மாவட்ட அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார். அப்போது அவரை மருத்துவமனை ஊழியர்கள் அவசர சிகிச்சை பிரிவுக்கும் குழந்தை நலப்பிரிவுக்கும் மாற்றி மாற்றி அலைக்கழித்ததாக தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து குழந்தை உயிரிழந்த நிலையில் தாய் கஸ்தூரி மருத்துவமனை ஊழியர்கள் அலட்சிய போக்குடன் செயல்பட்டதால்தான் தன்னுடைய குழந்தை இறந்ததாக குற்றம் சாட்டி கண்ணீர் மல்க புலம்பினார். மதுரையில் சாலையில் தேங்கிய மழைநீரில் நாற்று மற்றும் செடிகளை நட்டு நூதன போராட்டம் நடைபெற்றது. மதுரை மாநகர் பகுதிகளான கே கே நகர், தல்லாக்குளம், அண்ணாநகர்,
பழங்கானத்தம், டிவிஎஸ் நகர், சிம்மக்கல், கோரிப்பாளையம், புதூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் மழை பெய்தது. பெரும்பாலான பகுதிகளில் மழைநீர் தேங்கி சாலைகள் குண்டும் குழியுமாக சேரும் சகதியுமாக உள்ளதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தத்தநெருகியை அடுத்துள்ள பாக்கியநாதபுரம் களத்துப்பொட்டல் பகுதியில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்றக்கோரி அப்பகுதியைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட பெண்கள் நாற்று மற்றும் செடிகளை மழைநீரில் நட்டு எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். தேசிய கண்டுபிடிப்பு அறக்கட்டளை, இந்தியன் வேளாண் ஆராய்ச்சி மையம் மற்றும் கிருஷி விக்யான் கேந்திரா சார்பில் தேனி மாவட்டம் காமாட்சிபுரத்தில் தேசிய அளவிலான அடிமட்ட கண்டுபிடிப்பாளர்கள் கலந்து கொண்ட சங்கமம் நிகழ்ச்சி நடைபெற்றது. அன்றாட வாழ்க்கைக்கு உதவும் தனித்துவமான கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்களது புதிய படைப்புகளின் செயல்பாடுகள் மற்றும் பயன்பாடுகள் குறித்து செயல்முறை விளக்கம் அளித்தனர். இதில் ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்தவர்களை மீட்கும் கருவி, நிலத்தடி நீரை துல்லியமாக கணிக்கும் டிவைனர் கருவி, மரம் ஏறும் உபகரணங்கள், சூரிய ஒளியில் இயங்கும் வாகனங்கள், வயல்கள் மற்றும் தோட்டங்களில் களை எடுக்க உதவும் உபகரணங்கள் என பல்வேறு தொழில்நுட்ப சாதனங்கள் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தன. தேனி மாவட்டம் போடி பேருந்து நிலையத்தில் உள்ள பொது கழிப்பறையின் பின்புறம் 14 வயது மதிக்கத்தக்க 3 பள்ளி மாணவர்கள் கஞ்சா புகைக்கும் காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கஞ்சா புகைத்துக் கொண்டிருந்த பள்ளி மாணவர்களை பேருந்து நிலையத்தில் நின்றிருந்த ஒருவர் வீடியோ எடுத்து எச்சரிக்கை அளிக்கும்போது அங்கிருந்த மாணவர்கள் தப்பி ஓடினர். எனவே கஞ்சா விற்பனையை அடியோடு போலீசார் ஒழிக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் கனமழையால் சின்ன புளியம்பட்டி பகுதியில் உள்ள செவல் கண்மாய் முழுவதும் நிறைந்து சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் சின்ன புளியம்பட்டியிலிருந்து நெசவாளர் காலனி உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் பாதை துண்டிக்கப்பட்டதால் அவ்வழியாக செல்லும் பொதுமக்கள் சிரமமடைந்தனர். இதனையடுத்து நடவடிக்கை மேற்கொள்ள செவல் கண்மாய் பகுதியில் கோட்டாட்சியர் கல்யாண்குமார் தலைமையில் வட்டாட்சியர் ரவிச்சந்திரன் உள்ளிட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள், நகராட்சி அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். பலத்த மழை காரணமாக தூத்துக்குடி ரயில் நிலையத்தில் ரயில் பாதையில் மழைநீர் தேங்கியுள்ளதால் ரயில் போக்குவரத்தில் சில மாற்றங்கள் செய்து மதுரை கோட்டை தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. தூத்துக்குடியிலிருந்து புறப்பட வேண்டிய தூத்துக்குடி மைசூர் எக்ஸ்பிரஸ் மற்றும் தூத்துக்குடி சென்னை முத்துநகர் எக்ஸ்பிரஸ் ஆகியவை தூத்துக்குடி மீளவிட்டான் ரயில் நிலையங்களுக்கு இடையே பகுதியாக ரத்து செய்யப்பட்டு மீளவிட்டான் ரயில் நிலையத்திலிருந்து இயக்கப்பட்டது. சென்னை தாம்பரம் பகுதியில் உள்ள பனிமனையில் பல்வேறு விரைவு ரயில்களை பராமரித்து அனுப்புவது வழக்கம். இந்நிலையில் நாகர்கோவிலில் இருந்து சென்னை வந்த அந்தியோதயா ரயில் பெட்டிகளை பிட்லைன் பகுதிக்கு பின்புறமாக அழுத்த முற்பட்டபோது என்ஜின் பிரேக் பிடிக்காமல் போனதால் ரயிலின் 3வது பெட்டியின் சக்கரங்கள் தண்டவாளத்திலிருந்து கீழே இறங்கி விபத்துக்குள்ளானது. இதில் ரயில்வே ஊழியர் பிரபு என்பவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரம், விருத்தாச்சலம் என அனைத்து பகுதிகளிலும் பரவலாக கனமழை பெய்தது. இதனால் வடகிழக்கு பருவமழை கோரப்பிடியில் சிக்கி மாவட்டத்தின் பல இடங்களில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். தெற்கு வங்கக்கடலில் மேலடுக்கு சுழற்சி காரணமாக ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் கடந்த 2 நாட்களாக பரவலாக மழை பெய்தது. ராமேஸ்வரம், பாம்பன், தங்கச்சி மடம், அக்காள் மடம், நடராஜபுரம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. மழையினால் வேர்க்கோடு பகுதியில் 20க்கும் மேற்பட்ட வீடுகளில் நீர் குளம்போல் தேங்கி பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாத சூழல் ஏற்பட்டது. புதுச்சேரி அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் தொழிலாளர் சட்ட தொகுப்புகள் 4 கைவிட வேண்டும், எந்த பெயராலும் பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்கக்கூடாது என்பன உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தலைமை தபால் நிலையம் முன்பு 100க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர்
திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியில் பெய்த கனமழை காரணமாக மாரியம்மன் கோவில் திருப்பகுதியில் கோபி என்பவரின் ஓட்டு வீடு இடிந்து விழுந்து சேதமடைந்தது. இந்த நிலையில் வீட்டில் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் துருவையாறு அடுத்த திருக்காட்டுப்பள்ளி கடைவீதி பழமார்நேரி சாலையில் இருந்த பழமையான கட்டிடம் தொடர் மழையின் காரணமாக சாய்ந்து விழும் நிலையில் இருந்தது. இதையடுத்து அங்கு வந்த தீயணைப்பு துறையினர் மற்றும் காவல்துறையினர் JCP இயந்திரம் மூலம் இடித்து அப்புறப்படுத்தினர். இதன் மூலம் பெரும் பொருட்சேதம் மற்றும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. சேலம் மாவட்டம் பொட்டிப்புரம் ஊராட்சியில் முறையாக குடிநீர் விநியோகம் இல்லை என்று கூறி கிராம மக்கள் ஓமலூர் ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு மனு கொடுத்தனர். அப்போது வார்டு பெண் உறுப்பினர் அமுதா என்பவர் அதிகாரியிடம் கண்ணீர் விட்டு கதறி முறையிட்டார். மதுரை மாவட்டத்தில் அவனியாபுரம் பூந்தோட்டம் பகுதியில் வசிக்கும் சின்னசாமி என்பவரின் வீட்டின் பக்கவாட்டு சுவர்கள் இடிந்து விழுந்தது. உடனடியாக சின்னசாமி குடும்பத்தினர் வெளியேறியதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. வீட்டில் உள்ள பொருட்கள் அனைத்தையும் இழந்த நிலையில் தங்குவதற்கு இடம் இல்லாமல் சின்னசாமி குடும்பத்தினர் தவித்து வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பாம்பன் தங்கச்சிமடம் பகுதியில் கனமழை பெய்தது. இதனால் ராமேஸ்வரம் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் மழைநீர் தேங்கியதால் அப்பகுதியை கடந்து சென்ற வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். இதையடுத்து ராமேஸ்வரம் நகராட்சி ஊழியர்கள் மின் மோட்டார் மூலம் நீரை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். தேனி மாவட்ட ஆட்சியர் திரு காவி முரளிதரன் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இந்திய அரசியலமைப்பு தொடர்பான உறுதிமொழி ஏற்கப்பட்டது. மாவட்ட வருவாய் அலுவலர் ரமேஷ், மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் தண்டபாணி மற்றும் அரசு துறை பணியாளர்கள் ஊழியர்கள் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே வெம்பக்கோட்டையில் சுற்றுப்புறச் சூழல் விதியிலிருந்து பட்டாசு தொழிலுக்கு விலக்கு அளிக்க கோரி சாத்தூர் இரவார்பட்டி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த பட்டாசு தொழிலாளர்கள் வெம்பக்கோட்டை தாலுகா வட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். முன்னதாக வெம்பக்கோட்டை பேருந்து நிலையம் முன் நூற்றுக்கணக்கான பட்டாசு தொழிலாளர்கள் சாலை மறியல் செய்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் குத்தாலம், செம்பனார்கோவில், மங்கை நல்லூர், மணல்மேடு உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை மற்றும் மிதமான மழை விட்டுவிட்டு பெய்தது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. மேலும் சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். மதுரை மாவட்டம் பேரையூர் தாலுகாவிற்குட்பட்ட SPN சிட்டி பகுதியில் புதிதாக கட்டப்பட்ட புறக்காவல் நிலையத்தை காவல்துறை தென்மண்டல தலைவர் அன்பு IPS திறந்து வைத்தார். காவல் நிலையத்தை திறந்து வைத்த அவரிடம் இடத்திற்கான பட்டாவை பேரையூர் தாசில்தார் வழங்கினார். ஈரோடு நகர் பன்னீர்செல்வம் பூங்கா பகுதியிலிருந்து காளைமாடு சிலை பகுதிக்கு செல்லும் முக்கிய சாலையாக காந்திஜி சாலை உள்ளது. இந்த நிலையில் அங்கு 2 அடி அகலத்திற்கு 1.5 அடி பள்ளம் ஏற்பட்டது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போக்குவரத்து போலீசார் தடுப்புகள் அமைத்து சாலையை சீர் செய்ய போக்குவரத்தை மாற்றிவிட்டனர். தஞ்சை மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக நீர்நிலைகள் நிரம்பி வழிகின்றன. அத்துடன் சிங்கப்பெருமாள் குளம் நிரம்பியதில் உபரிநீர் சாலையில் வீணாக ஓடியது. இதனால் அப்பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே உள்ள திருவரங்கம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் முறையாக உரம் வழங்கவில்லை என கண்டித்து விவசாயிகள் வங்கியை முற்றுகையிட்டு சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரம் வழங்கப்படும் என உறுதியளித்ததன் அடிப்படையில் அனைவரும் கலைந்து சென்றனா்.